சென்னைக்கு வர பசங்களுக்கு அப்படி என்னங்க பெருசாக ஆசை இருந்துற போது? படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை, கஷ்டப்படாமல் மூணு வேலை சாப்பாடு, வீட்டுக்கு மாதம் மாதம் சம்பளம். இதை தவிர்த்து அவன் கஷ்டத்தையெல்லாம் சொல்லி ஆடுறதுக்காக அவனுக்காக ஒரு காதலி. இதை தவிர வேற என்னங்க பெருசாக ஆசைப்பட்டு போகிறாங்க? ஆனால் ஒரு பையன் இதையெல்லாம் தவிர்த்து வேற ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டானா? அந்த ஆசை மீடியா மேலே இருந்துச்சுன்னா அவன் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? எனக்கு ஒரு நாள் வரும். ஹே கைஸ், எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங். ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்தோன்னா எல்லாருமே சைக்கிள் பைக் இந்த மாதிரி கற்றுக்கும் போது நிறைய முறை கீழே விழுந்து தான் கற்றுருப்போம், கரெக்ட்டுங்களா? ஆனால் கீழே விழுந்த உடனே பார்த்தா சீக்கிரமாக எழுந்திருப்போம், எதுக்காக தெரியுமா? ஏன்னா நம்ம மறுபடியும் கீழே விழக்கூடாது, நம்ம அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு. சேம் அதுதாங்க நம்ம லைஃப்லேயும். நம்ம லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணால் அப்படின்னா கீழே விழுந்த உடனே எழுந்துடணும். லவ்லையும் சரி லைஃப்லையும் சரி ஏதோ ஒரு இடத்த தடிக்க கீழே விழறீங்க அப்படின்னா யோசிக்காமல் எழுந்து முன்னாடி மூவ் ஆன் ஆகிட்டே இருங்க, சீக்கிரமாக நீங்கள் உங்களுக்கு கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. தேங்க்யூ. என்ன தான் வீடியோவில் மோட்டிவேஷனாக பேசினாலும் அவனுக்கும் பின்னாடி நிறைய கஷ்டம் இருக்குங்க. வீடியோவுக்கு முன்னாடி சிரித்து பேசுகிறதால அவன் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லை, ஏன்னா அவனும் மனுஷன் தானங்க. Several days later. இல்லை மச்சான், ரெகுலராக வீடியோ போடுறேன், எதுக்கு தாலுக்கு பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. டெய்லி டைமை தாண்டா வேஸ்ட் ஆகிட்டு இருக்கேன். ஆனால் கடைசியில் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் மச்சான், கடைசிக்கு நம்ம போராட்ட தான் முடியும். இல்லை இந்த வெற்றி கிட்ட கூட போக முடியாது. என் தம்பி, ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, ஒரு அப்பா எல்லாரையும் பார்க்கணும். நான் என் கனவை துரத்திட்டு ஓடிட்டே இருந்தா கடைசிக்கு ஓடிட்டே தான் இருக்கணும் மச்சான். என் குடும்பம் கடைசியில் நடு தெருவில் தாங்க நிற்கணும்னு ரொம்ப பயமாக இருக்கு. இதே ஒரே நிமிஷம் லைனில் இரு, யூடியூப்ல ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது. ஹாய் ப்ரோ, உங்கள் வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது. மோட்டிவேஷன் வீடியோலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டெய்லி மார்னிங் நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோ போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லி மோட்டிவேஷன் வீடியோ போடுவேன். தேங்க்யூ. நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வருங்க. நம்ம இந்த வாழ்க்கையோட ரேஸை பிடிச்சி தான் ஓட ஆரம்பிச்சிருப்போம், ஆனால் நடுவில் ரொம்ப டயர்டாகி ஈஸியாக கிவ் அப் பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த மாதிரி கிவ் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக நாம் அந்த ரேஸை ஓட ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த பையன் சொல்கிறத கேளுங்க. டியூ, ஃபைனலாக ஒரே டிசிஷன் தான், ஜெயிக்கிற வரைக்கும் தோத்துட்டே இருக்கலாம். ஹாய் கைஸ். ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் லோன்லினஸ். ஹாய் கைஸ், இன்றைக்கி எனக்கு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சரி. ஹாய் கைஸ். ஹே கைஸ், சாரி ஃபார் த லேட் வீடியோ. ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். அதனால் லைஃப்பில் வர ஒரே கஷ்டத்தை மட்டுமே பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். ஹே கைஸ். நம்ம லைஃப்பில் நம்மளுடைய கோலை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ட்ராவல் பண்ணும்போது நம்ம ரோட்டில் விழுற சிக்னல் மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த இடத்த எல்லாமே நீங்கள் கொஞ்சம் நின்று தான் போய் ஆகணும். அதுக்காக எல்லாமே முடிஞ்சிச்சு, இந்த சிக்னல் நான் நின்றுட்டேன், அதனால் நான் என் கோலை போய் அச்சீவ் பண்ண மாட்டேன் அப்படிலாம் கிடையாதுங்க. நடுவில் நிறைய இடத்த நிற்கும். நீங்கள் ஒரு சில இடத்த நின்று பொறுமையாக நிதானமாக தான் மூவ் ஆன் ஆகணும். நீங்கள் சிக்னல் நிற்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய வண்டி பெட்ரோல் இல்லை அப்படின்னும் போது சில இடத்த நீங்கள் பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணி தான் ஓடணும். சேம் அதுதாங்க உங்கள் லைஃப்லையும். உங்கள் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதா, அந்த சிக்னலில் வெயிட் பண்ண மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே கிளியர் ஆகிடும். உங்ககிட்ட நிறைய எனர்ஜி இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மைண்ட் ப்ரெஷராக இருக்கா, அந்த மாதிரி டைமில் நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கி உங்களுடைய ஃபியூவில் நீங்கள் ஏற்றுங்க. அப்படி ஏற்றினா மட்டும்தான் நீங்கள் மேலே ஏறி வருவீங்க. திங்க் அபவுட்.